ஆயுத பூஜையை முன்னிட்டு சந்தைகளில் குவிந்த மக்கள். பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆர்வம். மதுரையில் ஆயுத பூஜையை ஹெலிகாப்டருடன் கொண்டாடிய தனியார் நிறுவன ஊழியர்கள் இனிப்புகளை பகிர்ந்தும் உற்சாகம். சென்னை பாடிகார்ட் முனீஸ்வரன் கோவிலில் ஆயுத பூஜை கொண்டாட்டம். பைக்குகள் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு சிறப்பு பூஜை. தமிழ்நாடு முழுவதும் ஆயுத பூஜை கொண்டாட்டம். வாகனங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தும் உபகரணங்களுக்கு பூஜையிட்டு உற்சாகம். உலக பிரசித்தி பெற்ற குத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவிலில் சரஸ்வதி பூஜை கொண்டாட்டம். அதிகாலையிலேயே குழந்தைகளுடன் திரண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம். நவராத்திரி 9ஆம் நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை. தீர்த்தவாரியுடன் நிறைவு பெற்ற திருப்பதி ஏழுமலையான் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா. ஸ்ரீவாரி புஷ்கரணி திருக்குளத்தில் நீராடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். நாளை விடுமுறை தினமாக இருந்தாலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும். விஜயதசமியை முன்னிட்டு சேர்க்கைக்கு தயாராக இருக்குமாறு ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. அதிதீவிர தேஜ் புயல் அடுத்த சில மணி நேரத்தில் மிக தீவிர புயலாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மத்திய மேற்கு அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள தேஜ் வடமேற்கு திசை நோக்கி நகரும் எனவும் தகவல். வங்கக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு. 25ஆம் தேதி மாலை வங்கதேசத்தில் கரையை கடக்கக்கூடும் என தகவல். வங்கக்கடலில் புயல் சின்னம் எதிரொலி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. பாஜகவில் இருந்து நடிகை கௌதமி விலகினார். ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைமைக்கு அனுப்பினார். தனது சொத்துக்களை ஏமாற்றிய அழகப்பனுக்கு பாஜக தலைவர்கள் உறுதுணையாக இருப்பதாக கௌதமி குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட தனக்கு கட்சி தலைமை துணை நிற்கவில்லை என்றும் காட்டும்.
நடிகை கௌதமியின் சொத்துக்களை அபகரித்தது தொடர்பான இரண்டு புகார்களில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. நம்ப வைத்து ஏமாற்றுதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் பழகப்பன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே புனித அந்தோனியா தேவாலயத்திற்கு ஆர்ச் அமைக்கும் பணிக்கு பாஜகவினர் எதிர்ப்பு. இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி மோதியதில் அரசு பேருந்து ஓட்டுநர் உயிரிழப்பு. உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் முன்பாக கார் குண்டுவெடிப்பு நடந்த தினத்தை முன்னிட்டு போலீசார் பாதுகாப்பு. கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட்ட வானதி ஸ்ரீனிவாசன். செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கடமங்கலம் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவியின் மகன் கொலை. இரண்டு பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்தது. மருதுபாண்டியர்கள் மற்றும் தேவர் குருபூஜையை முன்னிட்டு வரும் 31 தேதி வரை தடை. உத்தரப்பிரதேச மாநிலம் கோகர்நாத் கோவிலில் கன்னியா பூஜை. மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சேவை செய்து உற்சாகம். ஜார்க்கண்டில் ஆயுதப்படை போலீசார் மகாநவமியை முன்னிட்டு கொண்டாட்டம். ஆயுதங்களை அலங்கரித்து குடும்பத்தினருடன் பங்கேற்பு. கர்நாடகாவில் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுத அனுமதி. முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. மைசூரில் தசரா பண்டிகையொட்டி முன்னேற்பாடுகள் தீவிரம். வான் சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஒத்திகை பார்த்து உற்சாகம். இந்தியாவின் ஹீரோக்களான ராணுவ வீரர்களை அவமானப்படுத்துவோம் திட்டமே அக்னிபாத் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சியாச்சினில் மறைந்த வீரர் அக்ஷய் லக்ஷ்மண் குடும்பத்திற்கு பென்ஷன் உள்ளிட்ட எந்த பலனும் கிடைக்காது என்பதை சுட்டிக்காட்டி காட்டம். சியாச்சினில் உயிரிழந்த அக்னி வீரர் அக்ஷய் லக்ஷ்மண். மகாராஷ்டிராவில் உள்ள சொந்த ஊரில் கண்ணீருடன் காத்திருக்கும் உறவுகள். குஜராத்தில் பிரபலமான வாக் பக்ரி தேநீர் உற்பத்தி குழுமத்தின் செயல் அதிகாரி பராக் தேசாய் தெருநாய்கள் கடித்து உயிரிழப்பு. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். கனடா மக்களுக்கு விசா சேவை வழங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நிபந்தனை. இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்தால் மட்டுமே விசா வழங்கப்படும் என்று திட்டவட்டம்.
அருணாச்சல பிரதேசம் செல்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சீனா எல்லையில் படைகளை குவித்து வரும் நிலையில் இராணுவ வீரர்களை சந்தித்து கலந்துரையாட திட்டம். டெல்லியில் மிக மோசமான கட்டத்தை எட்டிய காற்றின் தரம். அதிகாலையிலேயே கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்படுவதாக மக்கள் வேதனை. ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் வெண்மையாக காட்சியளிக்கும் மலைகள். முகல் சாலையை பனிக்குவியல் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து முடக்கம். தஞ்சையில் கன்றுக்குட்டியை ஆட்டோவில் எடுத்துச் சென்ற உரிமையாளர் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடிச் சென்று ஆட்டோவை மறித்த தாய் பசு. காசா மீதான வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். அகதிகள் முகாம், மருத்துவமனைகள், குடியிருப்பு கட்டிடங்களில் தாக்குதல் என தகவல். ஆசிய பாரா விளையாட்டில் உயரம் தாண்டுதலில் 3 பதக்கங்களையும் தட்டிச் சென்ற இந்திய வீரர்கள் சைலேஷ்குமார் தங்கமும், மாரியப்பன் தங்கவேலு வெள்ளியும், ராம்சிங் வெண்கலமும் வென்று அசத்தல். கேரளாவில் நாளுக்கு நாள் லியோ திரைப்படத்துக்கு அதிகரிக்கும் வரவேற்பு. 4 நாட்களில் 30 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற கர்பா நடனம். ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நடனமாடி அசத்தல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.